ஒரு பள்ளி மாணவன் குடிக்கிறான். அதுக்கு வீடியோ நம்ம நிறைய பாத்துக்கிறோம். பள்ளி மாணவிகள் குடிக்கிறாங்க. முதல்வருக்கு கடிதம் எழுதிட்டு குழந்தைகள் வந்து இறக்குறாங்க. எங்க அப்பாவோட குடிப்பழக்கத்தினால என் குடும்பமே சீரழிந்து போச்சு, என்னோட இறப்பு நாளாவது எங்க அப்பா திருந்துவாங்கடா அப்படின்னு நான் செத்து போறேன், அப்பா இனிமேல் குடிக்காதீங்க, முதல்வரையே அதை பார்த்துட்டு நீங்க தடுத்து நடத்துறதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு முதல்வரை கேட்கறாங்க. கோபாலபுர கொத்தரவை அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மகளிருக்கு தனியா பார்லாம் திறந்து வைக்கிறாங்க. இது எங்க போய் முடியும்? இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருடைய லிங்க் இருக்கு, அதில் போயிட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த போது திமுக எதிர்கட்சி இருந்தாங்க. அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லி வந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து அதிமுக ஆட்சியில அதிக அளவுல சாராயம் வைக்கிறதுனால நிறைய இளம் பெண்கள் வந்து விதவையாகிறாங்க. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. என்னடா இது, என்னமா இது? அவர்கள் மேலும் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுகவினர் நடத்தும் சாராய ஆலைகளை மூடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து மூட மாட்டோம், மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறத கூட சொல்லாம நாங்க இதை மூடி விடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைய முதல்வர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்க தனியா போற, நீ கிரவுட் தான் உள்ளவா, வாடா, டேய் மறையாத, மார்க்ல வந்து நில்லு. கும்பி எரியுது, குடல் கருகுது, டாஸ்மாக் விற்பனை ஒரு கேடா அப்படின்னு பதாகையெல்லாம் வச்சுட்டு போராட்டம் எல்லாம் பண்ண டாஸ்மாக வந்து கோவிட் காலத்துல மூடி வைக்கணும் விற்பனை மூலம் அரசுக்கு போன மொத்த வரி வந்து 31,000 கோடி. மாசா, எத்தா, கேப்டனா? இன்றைய சூழல், இந்த வருடம் 2022-23 நிதி அமைச்சரோட டார்கெட் வந்து டாஸ்மாக் மூலம் வரிய அரசுக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து 38,000 கோடி. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? நிதியமைச்சரும் சரி ஒரு பேட்டியில ஒத்துக்கிட்டது என்ன விஷயம் அப்படின்னா, மக்கள் வந்து மதுவுக்கு அடிமையாகிறதுனால ஏற்படுகிற பொருளாதார இழப்பு மிக பெரியது. இந்த பொடிப்பளுக்கு மோரத்தை வேற மாதிரி கொடுக்கணும். அதனால வந்து நம்ம ஒரு காலகட்டத்துல டாஸ்மாக் மூட வேண்டும் அப்படிங்கிறது நிதியமைச்சரோட கருத்தும் கூட. நம்ம முதல்வர் அப்ப வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கிறப்ப வந்து ஊர் ஊருக்கு போய் கிராம சபை கூட்டங்கள் எல்லாம் போட்டார். அந்த கிராம சபை கூட்டங்கள்ல மகளிரோட ஒரே கோரிக்கை வந்து டாஸ்மாக மூடுவீங்களாயா அப்படின்ட்டு. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஒரு நியூஸ் சேனல் ஒரு வீடியோல வந்து முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூடுவோம், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல, தைரியமா ஓட்டு போடுங்க, நாங்க வந்தா மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. மேம் பேசுறத பார்த்தா எப்படி அப்பட்டவங்களதான் விழுந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவாங்க மேம். அப்போது சொக்கமால் என்ற பெண் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவீர்களா என கேள்வி எழுப்பினார். நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஆட்சி வந்து கண்டிப்பா இத வந்து நிறுத்துறீங்களா? ஃபுல்லாவே
என்ன சொல்றது எங்கயோ போயிட்டாரு, எங்கயோ போயிட்ட. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க டாஸ்மாக முன்னாடி கூட பரவாயில்ல, முன்னாடி இருந்ததை விட இவர்கள் அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட 420 டாஸ்மாக் பார் லைசன்ஸ் கூடுதலா கொடுத்து இன்னைக்கு 24 மணி நேரம் எங்க வேணாலும் சரக்கு கிடைக்கிற மாதிரி நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. வீரத்தின் அடையாளமா குலதெய்வத்தின் அருளால அல்லல்ல குறையாத சாராயம் வருது, போய் குடிச்சு குடிங்களா, போறா அடிச்சுக்காம மெதுவா மெதுவா 24 ஹவர் சர்வீஸ் இருக்குது. மது விற்பனையில் மூலம் கிடைக்க வேண்டிய வரி மாநிலத்துக்கு 50% தான் வருது, மீதி 50% வந்து ஏமாற்றப்படுகிறதுன்னு சொல்றார். அதாவது 50% சரக்கு கள்ளச்சந்தையில விக்குது அப்படிங்கறத பிடிஆர் ஓபனா வந்து ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. மார்ச் 15, 2022 ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பிடிஆர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அரசு நடத்துற டாஸ்மாக் பார்ல இன்னைக்கு எல்லாமே தமிழ்நாடு முழுவதும் அரசு நடத்துற 3,241 பாருமே செந்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு. எந்த ஒரு தனிநபரும் அவருக்கு தெரியாம பார் நடத்த முடியாது. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அந்த பார் எல்லாமே உற்பத்தி ஆகிற தொழிற்சாலையில இருந்து நேரடியாக பண்டில் பண்டிலாம் கொண்டு இறக்கி வச்சுட்டு அந்த சரக்கு தனியா வித்து அந்த பணம் தனியா பேரலா வந்து அந்த சாராயம் தயாரிக்கிற திமுக காரர்களுக்கும் போகுது, இதை விற்கிற உள்ளூர் இருக்கிற வந்து கட்சி நிர்வாகிகளுக்கும் போகுது. இதைத்தான் நம்ம கள்ள சந்தைன்னு சொல்றோம். நோண்ட ஆரம்பிச்சுட்டானே, நான் போறேனே, நான் போறேன், எனக்கு வேணாம், தயாரிக்கிறது திமுக காரங்க, பார் நடத்துறது திமுக அமைச்சர், அந்த பொருளுக்கு வரி இவங்க எதுவுமே கட்டுறதில்ல. நிதியமைச்சர் வந்து 3வது நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல மக்கள் குடிக்கிற சாராயத்துக்கு வர வேண்டிய வரியில பாதிதான் வருதுங்கிறார். அவன் பாஸ்போர்ட் எடுக்க போறானா, உரத்த நாடு ஒயின் ஷாப்புக்கு போறானா, ஏன் காசு ஊரா போச்சு. அது அவரோட கருத்தை தான் நம்ம சொல்றோம். நம்ம இதுல ஒண்ணு புதுசா கண்டுபிடிக்கல, 50% சாராயம் அரசுக்கு வரி கட்டாம விக்குது அப்படிங்கறத நம்ம கள்ள சந்தைன்னு சொல்றோம். எனக்கு ஒரு மயம் தெரியாது, எனக்கு செத்த பயில, எனக்கு செலவு விஷயம் செலவு தெரியாது. எனக்கு வந்து ஒரு சின்ன பையன், ஒரு 10வது படிக்கிற பையன் சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல அவங்க அம்மாவை துரத்தி துரத்தி அடிக்கிறான். முதல்வருக்கு கடிதம் எழுதிட்டு குழந்தைகள் வந்து இறக்குறாங்க, எங்க அப்பாவோட குடிப்பழக்கத்தினால என் குடும்பமே சீரழிஞ்சு போச்சு, என்னோட இறப்பு நாளாவது எங்க அப்பா திருந்துவாங்களா அப்படின்னு நான் செத்து போறேன், அப்பா இனிமேல் குடிக்காதீங்க, முதல்வரையே அதை பார்த்துட்டு நீங்க தடுத்து நடத்துறதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு முதல்வரை கேக்குறாங்க. என்ன நடக்கு தமிழ்நாட்டுல, அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா, நாடு எங்க சார் போகுது, நாடு நாசமா போகுது. ஒரு பள்ளி மாணவன் குடிக்கிறான், அதுக்கு வீடியோ நம்ம நிறைய பாத்துக்கிறோம், பள்ளி மாணவிகள் குடிக்கிறாங்க. கோபாலபுர கொத்தடிமை அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மகளிருக்கு தனியா பார் எல்லாம் திறந்து வைக்கிறாங்க, இது எங்க போய் முடியும். அதெல்லாம் தப்பு இல்லையா, வெக்கப்பா இல்லையா, கூடி குறுக வைக்கலையா. இந்த இந்த கண்ணாடி பார்த்து நீ காரி துப்பிக்கோ, ஸ்டார்ட் பண்ணு. இங்கே இங்கே வா, அப்படியா அப்படியா, மண்டல மண்டல